Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சிறுபான்மையினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து காலர்ஷிப் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அந்த மெத்தடை பற்றி தான் பார்க்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் வந்து அப்டேட் ஆக்சுவலாக இந்த சிறுபான்மையினருக்கான இந்த ஸ்காலர்ஷிப் வந்து மத்திய அரசு தான் நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் வீடியோவை எந்த வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிலருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மத்திய அரசு வழங்கும் சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகையை விண்ணப்பித்து பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பை ஒன்றா வந்து பார்க்கலாம் மத்திய அரசு வழங்கும் சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தில் இணைவது எப்படி மாணவர்களுக்கு கல்வியை உயர் உயர்த்தும் வகையில் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியரும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் திட்டத்தின் கீழ் இத்திட்டத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதேபோல் மத்திய அரசு பள்ளியான கோத்ரா வித்யாலயா என்ற பள்ளியில் படித்தாலும் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு கேட்குறாங்க அவங்களுடைய ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் பேங்க் பாஸ்புக்கு ஒரு காப்பி இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினஞ்சாவது தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்போனா தான் அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறேங்க அதுக்கான லிங்க்கு நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு புதுசாக அந்த இந்த வெப்சைட்டு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து ரினுவலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அகாடமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ட் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப் தான் அவங்க வந்து இப்போ கொடுக்குறாங்க இமீடியட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே கொண்டு போய் ஷேருங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து நம்மளுக்காக தான் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணது காரணமே ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ